ஜனநாயக முறைப்படித்தான் அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து கழக சார்பு அணிகளின் மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் அமமுக தலைமை கழகத்தில் நடைபெற்றது. இதில் கழக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் பங்கேற்று ஆலோசனை வழங்கினார். அப்போது அதிமுகவை ஜனநாயக முறைப்படிதான் மீட்டெடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி போல் கொடுக்க வேண்டியதை கொடுத்து தவறான வழியில் செல்லக்கூடாது, நாம் முயற்சி செய்து நேர்மையான முறையில் ஜனநாயக முறைப்படி மீட்டெடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். G20 தலைமைத்துவம் நமக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம் என்றும் உலகளாவிய நலன் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, G20 தலைமைத்துவம் இந்தியாவுக்கு கிடைத்துள்ளது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்டார். G20 தலைமைத்துவம் நமக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம் என்று கூறிய பிரதமர், அமைதி, ஒற்றுமை அல்லது நீடித்த வளர்ச்சிக்கும் அது தொடர்பான விஷயங்களுக்கும் இந்தியாவிடம் தீர்வு உள்ளதாக தெரிவித்தார். இந்திய ராணுவமும் ஆஸ்திரேலிய ராணுவமும் இணைந்து ஆஸ்ட்ரா ஹிந்த் என்ற பெயரில் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. இன்று முதல் வரும் December 11 வரை நடைபெறும் இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் இருநாட்டு ராணுவ வீரர்களும் பங்கேற்கின்றனர். ராஜஸ்தான் மாநிலம் மகாஜன் துப்பாக்கி சுடும் தளத்தில் இந்த கூட்டு பயிற்சி நடைபெறுகிறது. இதில் மேம்படுத்தப்பட்ட சிறப்பு ஆயுதங்கள், கண்காணிப்பு மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள், உளவு சாதனங்களை கையாள்வது குறித்து சிறப்பு பயிற்சியில் இருநாட்டு வீரர்களும் ஈடுபட உள்ளனர். மேலும் இருநாட்டு ராணுவத்தினரின் யுக்திகள் குறித்து ஒருவருக்கொருவர் தெரிந்து கொள்வது இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழா கொண்டாட்டங்களுக்கான சிறப்பு அழைப்பாளராக எகிப்து அதிபர் அப்தல் ஃபஹாத் அல் சிசி பங்கேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின கொண்டாட்டத்தின் போது சிறப்பு விருந்தினர்களை அழைப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சிறப்பு விருந்தினராக எகிப்து அதிபர் அப்தல் ஃபஹாத் அல் சிசி பங்கேற்பார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா எகிப்து இரு நாடுகள் இடையேயான 75 கால நட்புறவை பேணும் வகையில் அந்நாட்டு அதிபர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த ஆண்டு G20 மாநாட்டுக்கு இந்தியா தலைமைத்துவம் ஏற்கவுள்ள நிலையில் அதில் விருந்தினர் நாடாக பங்கேற்க எகிப்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் சொகுசு வாழ்க்கை வாழும் காட்சிகள் மீண்டும் வெளியாகியுள்ளன. டெல்லி மாநில அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சிறையில் அவர் ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்து வருவது குறித்து ஏற்கனவே சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன. இந்நிலையில் மீண்டும் ஒரு சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. அதில் அமைச்சர் சத்யேந்திர ஜெயினின் அறையை சிலர் பெருக்கி படுக்கை விரிப்புகளை சரி செய்வது, பின்னர் அவரை காண வந்தவர்களுடன் சிறை அறையில் அவர் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. திகார் சிறைக்குள் ஆம் ஆத்மி கட்சி மசாத் சென்டரை திறந்துள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி விமர்சித்திருக்கிறது. டெல்லியில் நடைபெறும் மாநகராட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் J.P. நட்டா தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். இந்த பிரச்சார கூட்டம் ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாலியல் குற்றவாளி ஒருவர் மசாஜ், அக்குபஞ்சர் உள்ளிட்ட சிகிச்சை அளிக்கும் நபராக மாற்றப்பட்டுள்ளார் என்றும், திகார் சிறையில் மசாஜ் சென்டர் ஒன்று திறக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சத்யேந்திர ஜெயினின் அத்துமீறல் குறித்து விமர்சித்தார். மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற இந்திய ஒற்றுமை யாத்திரையில் பங்கேற்ற காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி இருசக்கர வாகனம் ஒன்றில் பயணித்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.
நாடு முழுவதும் நடைப்பயணம் மேற்கொண்டு வரும் ராகுல் காந்தி தற்போது மத்திய பிரதேசத்தில் பயணத்தை தொடர்ந்து வருகிறார். இந்த பயணத்தின் இடையே திடீரென இருசக்கர வாகனம் ஒன்றை ஓட்டி சென்ற ராகுல் காந்தியின் நிழற்படங்கள் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகின்றன. சாலைகளில் விலங்குகள் விபத்தில் சிக்குவதை தடுப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் ஒருவரின் வேண்டுகோளுக்கு இணங்க நாய் ஒன்றையும் அவர் அப்போது அழைத்து சென்றது குறிப்பிடத்தக்கது.